50 ஆண்டு கால கல்வி சேவையில் சிறந்து விளங்கும் முகமது சதக் அறக்கட்டளையின் பொன்விழா கொண்டாட்டம் அக்டோபர் 14 தேதி ராமநாதபுரம் கீழக்கரையில் நடைபெறுகிறது. சென்னையில் தீவு திடலில் முதல் முறையாக மெகா அண்டர் வாட்டர் அக்வாரியம் செப்டம்பர் 14 டு அக்டோபர் 29 வீக் டேஸ் 3 PM டு 10 PM சண்டே 12 PM டு 10 PM. டெத் கவுண்ட் அப்படிங்கிற ஒரு விஷயம் கொரோனா பரவலின் போது நம்ம எல்லாருமே கேள்விப்பட்டிருப்போம். இறப்பு விகிதம் எவ்வளோ இருக்குது அப்படின்றத தெரிஞ்சுக்கிறதுக்காக இந்த டெத் கவுண்ட்டை நம்ம பார்த்துக்கிட்டே இருந்தோம். ஆனால் இப்போது அந்த டெத் கவுண்ட் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை பார்க்கறதுக்கே மனசு ரொம்ப பதபதப்பாக இருக்குது. ஏன் அப்படின்னா, அந்த டெத் கவுண்ட்டில் ஏகப்பட்ட அப்பாவி ஜனங்கள் நம்ம எதுக்காக சாகுறோம் அப்படின்னே தெரியாமல் தங்களுடைய உயிரை இழந்துக்கிட்டு இருக்காங்க. ஏன் அப்படிங்கிறத பற்றி தான் இந்த நிகழ்ச்சியில் நம்ம தெளிவாக பார்க்க போகிறோம். அது மட்டும் இல்லாமல் இஸ்ரேல் மற்றும் ஹமாஸ் இடையேயான இந்த போர் எதற்காக, இந்தியா யார் பக்கம், உலகப் போர் ஏற்படும் அபாயம் இருக்கா அப்படிங்கிறத எல்லாத்தையுமே இந்த வீடியோவில் ரொம்ப விரிவாக பார்க்கலாம் வாங்க. மூன்று நாட்களுக்கு முன்பு இஸ்ரேல் மீது 5000 ஏவுகணைகள் வந்து தாக்குது. அயன்டோம் அப்படின்னு சொல்லக்கூடிய இஸ்ரேல் மீதே 5000 ஏவுகணைகளை வைத்து யாரா தாக்குறதுன்னு பார்க்கறதுக்குள்ள மறுபடியும் ஒரு 2000 ஏவுகணைகள் வந்து தாக்குது. நாங்கள் தான் தாக்கணும் அப்படின்னு சொல்லி ஹமாஸ் அமைப்பு முன்னாடி வந்து நிற்கிறாங்க. யார் இந்த ஹமாஸ் அமைப்பு அப்படின்னு பார்க்கும்போது, ஹமாஸ் அமைப்பு மற்றவங்க சொல்கிற மாதிரி தீவிரவாத அமைப்போ பயங்கரவாத அமைப்போ கிடையாது. பாலஸ்தீனத்தை பொறுத்த வரைக்கும் ஹமாஸ் அமைப்பு அப்படிங்கிறது ஒரு அரசியல் அமைப்பு அந்த இடத்துல இருக்கிறது. குறிப்பாக அங்கே இருக்கக்கூடிய போராளி குழுக்களால் அங்கீகரிக்கப்பட்ட ஒரு அரசியல் அமைப்பு தான் இந்த ஹமாஸ் அமைப்பு. இந்த ஹமாஸ் அமைப்பை அமெரிக்காவும் ஐரோப்பிய நாடுகளும் சேர்ந்து பயங்கரவாத அமைப்பு லிஸ்ட்டில் வச்சுருக்காங்க. அது ஒரு புறம் இருக்கட்டும். இன்னொரு பக்கம் ஹமாஸ் அமைப்பு இஸ்ரேலை ஒரு தனி நாடாகவோ இல்லை ஒரு தனி ஸ்டேட்டாகவோ அங்கீகரிக்கவே இல்லை. குறிப்பாக இஸ்ரேலு எங்களுடைய பாலஸ்தீனத்தை தான் அபகரிச்சிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லி ஒரு குற்றச்சாட்டை அவங்க முன் வச்சுக்கிட்டே இருக்காங்க. இப்படி ஒரு புறம் போயிட்டுருக்க, இன்னொரு புறம் பாலஸ்தீனியர்கள் மீதான இஸ்ரேலினுடைய தாக்குதல் கொஞ்சம் அதிகரித்ததை பார்த்து ரொம்பவே கோபம் கொள்கிறாங்க இந்த ஹமாஸ் அமைப்பு. எப்படியாவது நம்ம நிலத்தை நம்ம மீட்டெடுக்கணும் அப்படிங்கிற ஒரு முயற்சியில் இறங்கும்போது திடீர் தாக்குதல் நடத்துகிறாங்க. அதுதான் இப்போ நடந்து கொண்டிருக்கக்கூடிய இந்த போர். இந்த போருக்கு முதலில் அழைப்பு விடுத்தது ஹமாஸாக இருந்தாலும் நாங்கள் கண்டிப்பாக இதை முடிச்சு வைப்போம் அப்படின்னு சொல்லி இஸ்ரேல் ஒரு சூளுரை ஒன்று விட்டுருக்காங்க. குறிப்பாக இஸ்ரேல் நடத்தக்கூடிய பதிலடி தாக்குதல்கள் ஹமாஸ் அமைப்பை மட்டுமல்லாது நிறைய அப்பாவி மக்களையும் கொன்று குவித்திருக்கு. இது ஒரு போர் சூழல் அப்படிங்கிறதுனால கொலாட்ரல் டேமேஜ் அப்படின்னு சொல்லி இது ஐரோப்பிய நாடுகள் இதெல்லாம் வந்து புறந்தள்ளிட்டு போயிட்டே இருப்பாங்க. ஆனால் இதெல்லாம் நம்ம சுட்டி காட்ட வேண்டிய இடத்துல நம்ம இருக்கோம். இந்த ஒரு போரில் இந்தியாவினுடைய ஆதரவு யாருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இஸ்ரேலுக்கு தான். உடனே வந்து பாலஸ்தீனத்திற்கு எதிராக இந்தியா இருக்குது அப்படிங்கிறதெல்லாம் கிடையவே கிடையாது. இந்தியா எப்போதுமே பாலஸ்தீனத்திற்கு ஆதரவான ஒரு நாடு தான். இந்த இடத்துல ஏன் இஸ்ரேல் கூட அவங்க போய் நிற்கிறாங்க அப்படின்னா, இதற்கு பெரிய பின்புலம் ஒன்று இருக்குது, அதற்கு நிறைய வரலாறும் இருக்குது. இந்தியா எப்போதுமே மனிதாபிமானத்திற்கு இடம் கொடுக்கக்கூடிய ஒரு நாடு. அதன் காரணமாக தான் உக்ரைன் ரஷ்யா போர் நடந்துகிட்ருக்கக்கூடிய இந்த சூழ்நிலையில் இந்தியா மக்கள் பக்கம் மட்டுமே நிற்குது. மனிதாபிமானத்தின் அடிப்படையில் இந்தியா நிறைய உதவிகளை செஞ்சுக்கிட்டு இருக்கு. அதே போல் இந்த ஒரு தாக்குதலுக்கு வருவோம். இந்த தாக்குதலில் ஹமாஸ் அமைப்பு நிறைய அப்பாவிகளை கொன்று குவிச்சிருக்கு. இதன் காரணமாக இஸ்ரேல் தங்களுடைய பதிலடியை கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. இதனால தான் இஸ்ரேல் பக்கம் இந்தியா நிற்குது. இதனால் என்னமோ பாலஸ்தீனத்திற்கு எதிராக இந்தியா செயல்படுது அப்படிங்கிற ஒரு பிம்பத்தை கட்டமைக்கிறது எந்த விதத்துலையுமே சரியாக இருக்காது. இதில் இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, பாலஸ்தீனத்திற்கு நேரடி ஆதரவு கொடுக்குற முக்கியமான நாடுகள் பட்டியலில் முதல் இடத்தை பிடிச்சிருக்கிறது இந்தியா தான். ஏன்னா இந்தியாவும் இந்திய மக்களும் மனிதாபிமானத்திற்கு தான் முதலிடம் கொடுப்பாங்க. இது ஒரு பாயிண்ட் ஆச்சு. இன்னொரு பக்கம் ஹமாஸ் அமைப்பு நடத்தக்கூடிய இந்த தாக்குதலில் ஹமாஸ் அமைப்பு வச்சிருக்கக்கூடிய அந்த ஆயுதங்கள் அமெரிக்கா உக்ரைனுக்கு போரில் பயன்படுத்துகிறதுக்காக கொடுத்த அந்த ஆயுதங்கள், அது எப்படி ஹமாஸ் அமைப்புக்கு கிடைச்சிது அப்படிங்கிற ஒரு கேள்வி பெரிய அளவில் எழுந்திருக்கு. குறிப்பாக அமெரிக்கா இந்த போரில் இஸ்ரேல் பக்கம் நின்றுட்டுருக்கு. ஆனால் இஸ்ரேலை ஹமாஸ் அமைப்பு தாக்குறதுக்கு யூஸ் பண்ணக்கூடிய ஆயுதங்கள் அனைத்துமே உக்ரைனுக்கு US கொடுத்த அந்த ஆயுதங்கள் தான். இது எப்படி ஹமாஸ் அமைப்புக்கு கிடைச்சிது? ஹமாஸ் அமைப்பிற்கும் இஸ்ரேல் இராணுவத்திற்கும் நடக்கக்கூடிய இந்த போர் உலக போராக மாறக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்கா அப்படின்னா, ஒரு 100%-50% வாய்ப்பு இருக்குது. ஏன் அப்படின்னா, ஹமாஸ் அமைப்பிற்கு ஆதரவாக ரஷ்யா தங்களுடைய குரலை எழுப்பிக்கிட்டு இருக்காங்க. அவங்க ஹமாஸ் அமைப்புன்னு வெளிப்படையாக சொல்லலை, பாலஸ்தீனத்திற்கு ஆதரவான நிலைப்பாட்டில் அவங்க இருக்காங்க. ஆனால் அமெரிக்கா இஸ்ரேலுக்கு ஆதரவாக ஒரு போர்க்கப்பலையே இஸ்ரேலுக்கு அனுப்பியிருக்கு. குறிப்பாக இந்த அமெரிக்க கப்பல் இஸ்ரேலுக்கு ஆதரவாக தாக்குதல் நடத்துது அப்படிங்கிற பட்சத்தில் நேரடியான ஆதரவை ரஷ்யா ஹமாஸ் அமைப்பிற்கு கொடுக்கும். அப்படி கொடுக்கும்போது கண்டிப்பாக இந்த போர் மிகப்பெரிய அளவில் வெடிக்கும். ஹமாஸ் அமைப்பு 40 குழந்தைகளை கொன்னதாக சொல்லக்கூடிய அந்த செய்தி போலியானது.
அந்த செய்தியை வெளியிட்ட அந்த பத்திரிகைக்காரரே, நான் அப்படி சொல்லலை, அவங்க மாற்றி இதை ஃபேக் நியூஸாக பரப்பிட்டாங்க அப்படின்னு சொல்லி ஒரு மறுப்பு செய்தி வெளியிட்டிருக்காரு. இஸ்ரேல் இராணுவம் ஹமாஸ் அமைப்பு மீது நடத்தக்கூடிய தாக்குதலை நினச்சிட்டு நிறைய பொதுமக்களை கொல்கிறாங்க, என்ன நடக்குதுன்னே தெரியல, இஸ்ரேல் இராணுவம் நிறைய அத்துமீறல்களில் ஈடுபடுறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இதுலேயும் நிறைய பொய் இருக்குது, நிறைய உண்மை இருக்குது. என்ன அப்படின்னா, ஹமாஸ் அமைப்பு குடியிருப்பு பகுதிகளில் போய் ஒளிஞ்சிக்கிறாங்க, அங்கேருந்து இஸ்ரேல் இராணுவத்தின் மீது தாக்குதல் நடத்துகிறாங்க. இதன் காரணமாக இஸ்ரேல் இராணுவமும் குடியிருப்புகளுக்குள் புகுந்து தாக்குதல் நடத்த வேண்டிய ஒரு கட்டத்திற்கு தள்ளப்படுது. அதன் காரணமாக தான் குடியிருப்புகள் மீது இஸ்ரேல் ஏவுகணைகள் போய் தாக்குது. அதனால் நிறைய உயிரிழப்புகள் ஏற்படுது. இருந்தாலுமே ஹமாஸ் அமைப்பினர் அதற்குள்ளே இருக்கிற ஒரே காரணத்தினால்தான் நாங்கள் அதன் மேலே ஏவுகணை வீசி தாக்குறோம் அப்படின்னு சொல்லி இஸ்ரேல் தரப்பிலிருந்து விளக்கம் கொடுத்துட்ருக்காங்க. இஸ்ரேலினுடைய மந்திரிகள் நிறைய பேர், பாலஸ்தீனியர்கள் அத்தனை பேருமே வந்து ஹமாஸ் அமைப்பை சேர்ந்தவங்க தான், அவங்க அத்தனை பேருமே பயங்கரவாதிகள், தீவிரவாதிகள், அவங்க அத்தனை பேருமே கொன்று குவிக்கணும், இதை எப்படி சொல்கிறாங்க அப்படின்னா மொத்த பேருமே வந்து ஏதோ பாவம் செய்யப்பட்டவர்கள் அப்படிங்கிற மாதிரி ஒரு ப்ரொஜெக்ஷன் ஒன்று அவங்க கிரியேட் பண்ணுறாங்க. அது கிடையாது. ஹமாஸ் அமைப்பிற்கு எதிரான பாலஸ்தீனியர்களும் அங்கே இருக்கத்தான் செய்கிறாங்க, போருக்கு எதிரான இஸ்ரேல் மக்களும் இங்கே இருக்க தான் செய்கிறாங்க. இதன் காரணமாக யாருமே முழுமையான ஆதரவை முழுமையாக யாருக்குமே தரலை. ஹமாஸ் அமைப்பிற்கும் இஸ்ரேல் இராணுவத்திற்கும் இடையே நடக்கக்கூடிய இந்த போரில் அடுத்த கட்ட தகவல்கள் என்னென்ன அப்படிங்கிறத பொறுத்திருந்து பார்க்கலாம். 50 ஆண்டு கால கல்வி சேவையில் சிறந்து விளங்கும் முகமது சதக்கர கட்டளையின் பொன்விழா கொண்டாட்டம் அக்டோபர் 14 ராமநாதபுரம் கீழக்கரையில் நடைபெறுகிறது. சென்னையில் தீவு திடலில் முதல் முறையாக மெகா அண்டர் வாட்டர் அக்வாரியம் செப்டம்பர் 14 to அக்டோபர் 29. வீக் டேஸ் 3 PM to 10 PM, சண்டே 12 PM to 10 PM.